மச்சி, ஃபேஸ்புக்கில் ரிலேஷன்ஷிப் ஸ்டேட்டஸ் கமிட்டர் மாற்றிட்டேன், லைக் கொடுத்துரு. மச்சி மச்சி, என்னடா மச்சி, பைக் ஸ்டார்ட் ஆகலடா. பூஜா வெயிட் பண்ணிட்டு இருக்கா. உன் பைக் எங்க வச்சிருக்க? அந்த ஷெல்ஃப்ல பாரு. ஓகே மச்சி, நான் வர லேட் ஆகும். நீங்க வெளியே போனோம்னாக்கா என் வண்டியை ரிப்பேர் பண்ணி எடுத்துட்டு போடா. சரின்னு சொல்லு மச்சி. சரி, தேங்க்ஸ் மச்சி. இவனுக்கு லவ் செட் ஆனாலும் ஆச்சு, எனக்கு தூக்கம் போச்சு, கனவு போச்சு, பிரியாணியும் போச்சு. கடை வாசல்ல தான்டா இருக்கேன், 5 மினிட்ஸ்ல வந்துடுறேன். என்னடா லேட் பண்ணிட்ட? ஒன்னும் லேட் இல்லடா, பிரியாணி சூடா தான் இருக்கு, உடனே சாப்பிட்டுலாம். டேய், எங்கடா போற மச்சி? அவ பசி தாங்க மாட்டாடா, போயிட்டு வந்துடுறேன். நீ நேரத்துக்கு சாப்பிடு மச்சி. பிரியாணி. என்ன ப்ராப்ளம்னே தெரியலையே. ஷிட், அட்டா பாவி, பெட்ரோல் இல்லாத வண்டியை அரை மணி நேரமா ரிப்பேர் பண்ண வச்சிட்டானே. ஐயோ, சம வண்டினே, சூப்பர். தேங்க்ஸ். நீங்க? நாங்க இன்னைக்கு தானே ஷிஃப்ட் ஆனோம், G11. ஓ, என்ன பாடி, என்ன கலரு, ஐயோ, அப்படியே உங்களுக்குன்னே செஞ்ச மாதிரி இருக்குண்ணே. இல்ல, இது என் ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டுக்கெல்லாம் கொடுக்காதீங்கண்ணே, பைக்லாம் ஒரு கைப்பட இருக்கணும். நீங்க மட்டும் இந்த பைக்ல வந்தீங்கன்னா எப்படி இருப்பீங்க தெரியுமா? வேற லெவல்னு. ஏன் நம்மள ஓபனிங் சீன்ல இப்படி ஓட்டுறான்? எஸ்கேப். சரிங்க, அப்புறம் பார்க்கலாம். அண்ணே, நான் உங்களை விட சின்ன பையனே, வாப்போனே கூப்பிடுங்க. ஓ சரிப்பா. அண்ணே, கல்யாண். ஹரி. டேய் கல்யாண சுந்தரம். அப்பா. ஓ, அப்புறம் அப்புறம் என்ன வேற என்ன இருக்கு சொல்ல. சரிடி, போன வை. டேய், சாரி மச்சி. நீ உள்ள குளிச்சுட்டு வரையா இல்ல தூங்கிட்டு வரையாடா? நைட்டு போனை சைலண்ட்ல போடுறா, வந்துட்டான் கேக்க. ஓ டே, ஏன்டா இப்படி தாலியா இருக்கிற? மச்சி சரின்னு சொல்லடா. சரி வரேன். ஹாய் மச்சி. டே இந்தா புடி, உன்னை கூட சமாளிச்சிடலாம் போல. உன் மொபைல சமாளிக்க முடியாதரா? அது என்னடா, 24 மிஸ்டு காலு, 40 மெசேஜ், உன்ட்ட பேசுறத தவிர அந்த பொண்ணுக்கு வேற வேலையே இல்லையா? இல்லை மச்சி, நைட்டு கொஞ்சம் சண்டை போட்டேன், அதுதான் மொபைலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டேன், அப்புறம் மனசு கேட்கல. ஷபா. டேய் டேய், இருடா வந்துரு, வாங்கிட்டு தரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் கிளம்புறேன். தாரத்தப்பட்ட கிழிய போது. தல, தோ வரேன். தல வாடா, கல்யாணம் சுந்தரம். தல, கல்யாணம் கூப்பிடு. தல, நான் கல்யாணம் கூப்பிடுறது இருக்கட்டும், அது என்ன நீ புதுசா தலைன்னு கூப்பிடுற? பின்ன அப்படியே இருக்கே தல. எப்படியே?
தலை அஜித் மாதிரி. டேய் இப்படி வா. என்னாச்சு தலை? அவரு தலை வெறியண்டா, அவரு முன்னாடி என்ன போய் ஏண்டா? அட அவரை விட தலை, நீங்க மட்டும் அழுக்கு சட்டை கிழிஞ்ச பனியன் போட்டு ரோட்ல போனீங்கன்னா பிச்சைக்காரன் நினைப்பாங்க. ஏண்டா இந்த ஆசை உனக்கு? அட அது இல்ல தலை, அப்படியே காதல் மன்னன் படத்துல வர அஜித் மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். நீங்க போங்க தல, நாம அப்புறமா பேசுவோம். அப்புறமா தல, உங்களால எனக்கு ஒரு ஹெல்ப் ஆகணும், ஆனா இப்ப இல்ல, அப்புறமா சொல்றேன். ஆனா கண்டிப்பா பண்ணணும். பண்றேன் பண்றேன், உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன்? எதுக்குடா கூப்பிட்ட? மச்சி இந்த சட்டை போட்ட படத்துக்கு போற? நல்லாவே இல்லடா, இத போட்டுக்க. இத சொல்லதான் கூப்பிட்டியா? இதுவே நல்லா தான் இருக்கு, போ. சட்டை வேணுமா? இல்ல மச்சி, அவ இன்னைக்கு ப்ளூ ஷர்ட்ல வர சொன்னா, என் ப்ளூ ஷர்ட் அழுக்காயிடுச்சு அதான். மாச கடைசியில லாண்ட்ரி கூட காசு இருக்க மாட்டேன். என்ன பொழப்புடா. எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் என்னண்ணே, ஒர்க் அவுட்டா? டேய் கல்யாண், உங்களை முத தடவை பார்த்தப்பே நினைச்சேனே நீங்க டெய்லி ஒர்க் அவுட் பண்ணுவீங்கன்னு, இல்லைன்னா எப்படி இப்படி பாடியை மெயின்டைன் பண்ண முடியும்? அப்படி ஒன்றும் இல்லையே, மறுபடியும் கலாய்க்கிறானோ? இல்லைடா, நான் ஒர்க் அவுட்லாம் பண்ணுறதில்ல. வழக்கம் போல் தன்னடக்கமாகவே பேசுகிறீங்க. நானும் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேனே, என்னால் கற்றுக்கவே முடியலை. நீங்கள் நீங்கள் பண்ணுங்க, உங்களை பார்த்து நான் கற்றுக்கிறேன். இல்லைடா நான் அண்ணே பண்ணுங்கண்ணே ப்ளீஸ். இல்லைடா தலை, பண்ணுங்க தலை. ம் ஓ ஃபஸ்ட்டு புஷப்பா? ஆ என்ன ஒரு 50 பண்ணுவீங்களானே? ஒன்னே வருதான்னு தெரியல, இதுல 50 தான். சிரிக்கிறானோ? என்னாச்சுனே ஐடியா? ஒன்றும் இல்லடா, எனக்கு ஒர்க் அவுட்லாம் தனியா ஃப்ரீயா பண்ணதான் பிடிக்கும் அதான். ஓ அப்படியா, பரவாயில்லண்ணே நான் கிளம்புறேன், அப்புறமா எனக்கு ட்ரைனிங் கொடுங்க. ஆ சரி பாய். தல அந்த ஹெல்ப் ஞாபகம் வச்சுக்கங்க. ஆ பண்றேன்ப்பா பண்றேன், உனக்கு பண்ணாம யாருக்கு பண்ண போறேன். சொல்டா. மச்சி ஆபீஸ்ல இருக்க? இல்ல சாப்பிட வந்தேன், என்ன விஷயம்? டேய் நான் பூஜா நம்பர் மெசேஜ் பண்றேன், ஒரு 100 ரூபாய் ரீசார்ஜ் பண்ணி வரியா? இவனுக்கு பண்றது போதாதுன்னு இப்ப இவன் ஆளுக்கு வரையா? டேய் இங்க பக்கத்துல எதுவும் ரீசார்ஜ் கடை இல்லடா. மச்சி அர்ஜென்ட்டா, கொஞ்சம் தேடி பாரு. ஐயோ இவனா? மச்சி டேய் சரின்னு சொல்றா. சரி சரி பண்றேன் வை. என்ன கல்யாண் இந்த பக்கம்? அண்ணே உங்களை பார்த்து தானே வந்தேன். என்னண்ணே உங்க ஃப்ரெண்டோட பைக்ல வந்திருக்கீங்க? சும்மாதான். சரி எனக்கு அர்ஜென்ட்டா வேலை இருக்கு, அப்புறம் பார்க்கலாம். என்னண்ணே கேர்ள் ஃப்ரெண்டை பார்க்கவா? கேர்ள் ஃப்ரெண்டா? ஆமா, அடிக்கடி ரீசார்ஜ் ஷாப்புக்கெல்லாம் வரீங்க, கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லாமையா? சரிதான்ண்ணே.
இல்லைன்னு சொன்னா நீ நம்பவா போற? அது எப்படி நம்புவேன்? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னா யாராச்சும் நம்புவாங்களா? அது எப்பறா உனக்கு இப்படிலாம் யோசிக்க தோணுது? பிரெயினே பிரெயின் அதை அம்மியில வச்சு அரைச்சி விட்டா சரியா போயிடும். என்னண்ணே? ஆ ஒன்றும் இல்லை, பாயின்னு சொன்னேன். ஆ சரிண்ணே. அப்புறம் அந்த ஹெல்ப்பு நான் கண்டிப்பாக பண்ணுறேன். கிளம்புனதுக்கப்புறம் கூப்பிட்டெல்லாம் கேட்காது, சரியா? சரிண்ணே, தேங்க்ஸ்ண்ணே. மச்சி என்னடா ஆஃப் பண்ணுறா? டேய் என்னடா, உன்ட்ட கொஞ்சம் பேசணும்டா. என்னது மச்சி, நீ என்கிட்ட கொஞ்ச நாளாகவே சரியாகவே பேசுறதில்ல, என்னடா ஆச்சு உனக்கு? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. டேய் நான் தான் பார்க்குறேன்னு, மூஞ்ச எப்போ பார்த்தாலும் உருன்னு வச்சுருக்க. சொல்லு என்ன விஷயம் சொல்கிறா? அது வந்து நீ ஒரு நிமிஷம்டா தேவந்தரா சொல்லு பாப்பு. என்னண்ணே கேர்ள் ஃப்ரெண்டோட சண்டையா? எனக்கு சண்டை போட கூட யாரும் இல்லைண்ணே. ஆமாண்ணே எனக்கு யாரும் இல்லை. நீங்கள் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணுன்னு சொல்லுவோம்ல, அது இதுதாண்ணே. நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், ஒன்றும் செட் ஆகலை. அதான் உங்களை மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கை கிட்ட லவ் அட்வைஸ் கேட்கலான்னு நினச்சேன். சுத்தம் நீங்கள் இந்த நிலமையில் இருக்கும்போது சொல்கிறேன்னு என்னை தப்பாக நினைக்காதீங்கண்ணே. உங்கள் சுகத்தை பார்த்ததும் என் சுகத்தை சொல்லணும்னு தோணுச்சு. கல்யாண் நான் ஒன்று சொல்கிறேன், கேட்குறியா? என்னண்ணே எப்படி கேட்குறீங்க? நீங்கள் சொல்லி தானே டிஷர்ட்லாம் இன் பண்ணாமல் போடுறேன், சொல்லுங்கண்ணே. ஏண்டா அந்த ஆரோக்கலர் ஏண்டா ஏண்டா அமிச்சா? யார் மச்சி? அதான் அந்த கல்யாண ராம. டேய் அவன் கல்யாணம் சுந்தரம். ஏதோ ஒன்று அவனை ஏண்டா ஏங்கிட்ட அமிச்சா? ஏண்டா என்ன கேட்டான்? ஆ தெரியாத மாதிரியே கேளு. எப்பா எனக்கு ஆள் செட் பண்ணி கொடுங்குறான், நீங்கள் தான் என் லவ் குருங்கிறான், முடியலை. நீ என்னடா சொன்ன? என்ன சொன்னானா? ஏதாவது சொல்கிற வரைக்கும் விட மாட்டான்னு தெரிஞ்சுது, அதான் என் லவ் ஸ்டோரி சொல்லிட்டு வந்தேன். ஓ பாவம் மச்சி, அவன் இனிமே வந்தால் கூட ஹெல்ப் பண்ணு. டேய் சீக்கிரம் வாடா. தல எங்க இருந்து கூப்பிடுறான்? டேய் 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 என்ன தல? ஏண்டா சக்சஸ் என்னது? லவ். ஆமாண்ணே எல்லாம் உங்களாலேயும் உங்கள் சிஷியராலையும் தானே. சிஷியனா? கேட்டுற கேட்டுற போகிறோம். என்ன? ஆ இல்லை கேட்டால் சந்தோஷப்படுவான்னு சொன்னேன். ஓ இருக்காரா? நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். லவ் குரு. டேய் இங்கே வா. சொல்லுங்க தல. நான் சொல்கிறதெல்லாம் நல்லா கேட்டுக்கும். ஃபேசர் பைக் என்னோடது இல்லை, கார்த்தியோடது. என்னை பார்த்து அஜித் மாதிரி இருக்கேன்னு யாரும் சொன்னது இல்லை. அன்னைக்கு மொட்டை மாடிக்கு ஒர்க் அவுட் பண்ண வரல, துணிக்காய போட வரல. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், எனக்கு கேர்ள் ஃப்ரெண்டே இல்லை. 24 வருஷமா நான் சிங்கிளா தான் இருக்கேன். ஓஎம்ஜி. டேய் நீங்க வா. சொல்லு மச்சி. நீ லவ்ன்ற பேர்ல பண்ற அழிச்சாட்டி என்னால தாங்க முடியல. உன்னால என் தூக்கம் போச்சு, கனவு போச்சு. ஒரு நிமிஷம்டா. கனவா? கனவுல கூட என்ன முழுசா பேச விட மாட்டான்டா. டேய்
இவ்வளோ நேரம் என்னடா பண்ற? இன்னைக்கு ஃப்ரெஞ்ச் பீட் வச்சுட்டு வர சொன்னாமச்சி. அதான் அந்த கன்றாவையே வேற பார்க்கணுமா? ஆமா மச்சி, நீ ஏன் லவ்வே பண்ண மாட்ற? ஆ, ரூமுக்கு ஒருக்கு இருக்கும் போதும். ஓஹோ, டேய் நான் ஒரு மேட்டர் சொல்கிறேன், கேட்குறியா? என்ன? பிரிக்காத பிரியாணி பட்டத்தில் இருக்க பீஸால யாருக்கும் யூஸ் இல்லை. அப்படின்னா? ம், கண்ணாடி ஃப்ரீ ஆயிடுச்சு, போ. அப்படியே காதல் மன்னன் படத்தில் வர அஜித் மாதிரியே இருப்பீங்கன்னு சொல்ல வந்தேன். மச்சி, நீ ஏன் லவ்வே பண்ண மாட்ற? உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா? பிரிக்காத பிரியாணி பட்டத்தில் இருக்க பீஸால யாருக்கும் யூஸ் இல்லை. பிரிக்கிறேன். நீங்கள் என் காட்ஃபாதர்னே. இது ஏன்? பின்ன எங்க உங்க ஃப்ரெண்டு எனக்கு தப்பான ஐடியா கொடுத்து அதனால என் லவ்வில் பிரச்சனை வந்துருமோனு தானே அவர் என்ன சொன்னார்ன்னு கேட்குறீங்க? இந்த ஐடியா எனக்கு தோணாமல் போச்சே. இருக்க சொல்கிறேனே, அவர் சொன்ன எல்லாத்தையும் சொல்கிறேன். இந்தா சாப்பிடு. தேங்க்ஸ்ண்ணே. அவர் ஒரு நாள் பைக்கில் போயிட்டு இருந்தப்போ பைக் ஒரு இடத்துல ரிப்பேர் ஆகி நின்றுச்சான். அங்கே எத்தாப்பில் இருந்த கோயிலில் தான் அவர் கேர்ள் ஃப்ரெண்டை முத தடவையாக பார்த்தாராம். பைக் எப்படி தானா ரிப்பேர் ஆகும்? கடைசியாக அவனு சொன்னார்னே, இது அவரோட லவ் ஸ்டோரியான், இதெல்லாம் அப்படியே நடக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாதான், எல்லாத்துலேயும் நம்ம இன்னோவேஷனை யூஸ் பண்ணணுமா? பெட்ரோல் காலி ஆற வரைக்கும் போறேன். ஐயோ, இங்கெல்லாம் நின்றத இமேஜினேஷன், ச்ச இன்னோவேஷன். யாருப்பா அது? மைலேஜ் அதிகமாக தர பைக் வாங்க தப்பா போச்சு. ஆஹா, இது ஆவறது இல்லை. அதே கம்மல் ப்ரோ, முதல்ல நாம பார்க்கணும். பார்த்தாச்சு, அப்புறம் அவங்கள பார்க்க வைக்கணும். ஐடியா. ஹலோ ஜோசியர், நீலங்கண்டனா சார், நான் ஹரி பேசுகிறேன்.
சாரி சார், நேத்தி ஒரு மீட்டிங்கில் இருந்தேன், அதான் உங்கள் கால் அட்டன் பண்ண முடியல. ஆமாம் சார், நானோ சிஸ்டமில் தான் ஒர்க் பண்ணுறேன். ஹெவி ஒர்க் சார். என்ன பண்ணுறது, இப்போ கூட கேபுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் சார். அம்மா பேச்சை கேட்டுட்டு பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க. அதான் நான் பார்த்துட்ருக்கேனே, என்ன ரியாக்ஷனே காணோம். என்ன சார், கேட்கலையா? ஹலோ, இப்போ கேட்குதா? ஹலோ, இப்போ கேட்குதா? ஹலோ, இப்போ வாச்சும் கேட்குதா? என்ன இவ பார்க்கவே மாட்டா, பின்னாடி இருந்தா எப்படா பாப்பா? இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு, கொஞ்சம் லெஃப்ட், கொஞ்சம் ரைட்டு, அட கொஞ்சம் ஸ்ட்ரைட்டா தான் பாருமா. அடுத்து நாம சிரிக்கணும், அப்புறம் அவங்கள சிரிக்க வைக்கணும். இப்பவே அடுத்த ஸ்டேஜும் கிளியர் பண்ணிடலாமா? சிரிடா சிரி. இவரை வச்சு பிராக்டிஸ் பண்ணலாமா? வாவ், இப்ப கரெக்டா சிரிச்சிடணும். என்ன தப்பா பண்ண? ஹே, வாவ், போயிட்டாளா? அடுத்து நாம பேசணும், அவங்கள நம்ம கிட்ட பேச வைக்கணும். என்ன பேசுறது, வாட்ஸ் த டைம்னு ரொம்ப பேசு. ஹவுஸ் த வெதர் டுடே? ஏன் உனக்கு தெரியலையா?
24C பஸ் போயிச்சா? என்ன பேசுறது, முடிவு பண்றதுக்குள்ள பஸ் ஸ்டாப்பே வந்துருச்சு. சா, நல்லா தான் சிரிக்கிறா. ஐயோ, என்கிட்டயா வரா? எஸ்கேப். என்ன இவ விட்டா வந்து ப்ரப்போஸ் பண்ணிடுவா போல? என்ன ஆனாலும் நாம தானே ப்ரப்போஸ் பண்ணும். பண்றேன். கூகுள் கூகுள் பண்ணி பார்த்தேன் உனக்காக. 2000. டா, வெள்ள கிளம்பிட்டியா? ஒன்றுலடா, நம்ம வசந்த மாளிகையை பார்க்கணுமா? ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தா. அதுதான் அப்படியே ஆஃபீஸில் நேராக கூப்பிட்டு வரேன். என்னடா, நான் ஒருத்தன் யாருன்னே சொல்லாமல். பூஜாடா. ஹாய். டேய், என்னாச்சு? ஆ, ஒன்றும் இல்லைடா. ரொம்ப நாளாக இன்ட்ரோ கொடுக்குன்னு நினச்சிட்டே இருந்தேன். இன்றைக்கி தான் சான்ஸ் கிடச்சிது. ஆனால் இவகிட்ட உன்னோட ஃபோட்டோ காட்டியிருக்கேன். நேற்று கூட உன்னை பஸ் ஸ்டாப்பில் பார்த்துட்டு பேச வந்தாலாம். நீ போயிட்டியா? அது தெரியாதுடா. ஆ, நான் சொன்னேன் விழுட்ட, அவன் உன்னை பார்த்ததில்லன்னு. பார்த்துருக்கணும் அண்ணே. போடா, உன் சிஷப்பில் கூப்பிட்றான். நீ வா. சாரிண்ணே, டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? அண்ணே, இன்னைக்கு பிரியாவுக்கு பர்த்டேண்ணே. அதான் கிஃப்ட் வாங்கலான்னு கடைக்கு போனா எல்லா கடையிலையும் 1000-2000 சொல்கிறாங்க. ஒரு 200 ரூபாய்க்குள்ளே கிஃப்ட் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு எதாவது கடை தெரியுமாண்ணே? ஐயோ அண்ணே, நான் இதுக்காக வரல. புடி. இல்லைண்ணே. அண்ணே, என் லைஃப்பில் இது வரைக்கும் நான் ஏதாவது நடக்கும்னு நினச்சா நடக்காது. நடக்காதுன்னு நினச்சாலும் நடக்காது. முதல் தடவையா? எல்லாம் உங்களால் தான்ண்ணே. தேங்க்ஸ்ண்ணே. ஹே பெண்ணே, உன்னாலே என் வாழ்வில் ஏனோ மாற்றம். என் வந்தாய் கணம் தந்தாய், என் நெஞ்சில் ஏனோ சீற்றம்.
மச்சி, இனிமே நம்ம ரூமுக்கு பல்பே வாங்க வேணாம். ஏண்டா? அதான் அவ்வளோ வாங்கியிருக்கிய. புரியலடா. டேய், இவன் பூஜா இல்லை, தினமும் நீ பஸ் ஸ்டாண்டில் சைட் அடிக்கிற உன் ஆள் தான். பேர் நிஷா. என்னடா சொல்கிற? நிஜமாக தான்டா சொல்கிறேன். நேற்று உன்ட்ட பேச வந்தாலே, நீ கூட ஓடி போயிட்டே. அப்போ நான் அங்கே தான் இருந்தேன். நீ ஓடினதையும் பார்த்தேன், அவள் உன்னை தேடினதையும் பார்த்தேன். அப்போவே லைட்டாக புரிஞ்சுது. கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவட்ட போய் பேசினேன். அப்போ தான் ரூமுக்கு ஒரு கிருக்கம் போதுன்னு சொன்னவன் கிருக்கு நானக்கு அதை தெரிஞ்சுது. அது எப்படி எப்படி லவ்வே பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணை பார்த்து அவள் பின்னாடி அலையோ அலையோ அலைஞ்சி கரெக்ட் பண்ணியிருக்க, அதுவும் எனக்கு தெரியாமலே. அது எப்படி உங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக சொல்லிடுறது? அதுதான் கொஞ்சம் அழ விடலாமேன்னு நினச்சி நானே அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணேன். டே டே டே, சும்மாடா, விளையாட்டுக்கு போடா. ஹே போடி. டே, ஐல் டேக் கேர். சாரி. நீயும் அவன் கூட சேர்ந்து என்னை ஏமாத்திட்டல்ல. இப்போ எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? கியா கியாவா? மச்சி, அவளுக்கு தமிழ் சுத்தமா தெரியாது. ஹலோ ஜோசியர், நீலகண்டனா? அம்மா பேச்சை கேட்டுட்டு பொண்ணெல்லாம் பார்க்காதீங்க. அதான் நான் பார்த்துட்டு இருக்கேனே. இப்போ கேக்குதா? இப்போ கேக்குதா? இப்போவாச்சும் கேட்குதா? எல்லாம் வேஸ்டா. இட்ஸ் ஓகே, யூ டீச் மீ ஹிந்தி, ஐ டீச் யூ தமிழ். கம், ஐல் ஷோ யூ பீச், மை ட்ரீம் பிளேஸ். டு யூ வாட்ச் தி மூவிஸ்? இனிமே பார்க்க வேண்டியதுதான். வாட்? நோ, ஹியர் ஆஃப்டர் ஐ வில் சி. குட். ஐ ஹேவ் மை பைக் இன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஷல் வி கோ இன் தட்? யா, வை நாட். எஸ், ஒன் செக். S17S1 part 1 take 1 action. Okay, take. Okay, next position. Karthi, action. எங்களுக்கு காதல பத்தி அவ்வளவா தெரியாது, அதனால தான். மச்சி மச்சி மச்சி, என்னாச்சு? மெமரி ஃபுல் ஆயிடுச்சுடா. ச்சே, என்னடா இதெல்லாம் முதல்லே பாக்குறது இல்லையா? டேய், நானடா பண்ண சின்ன சீன் தானே, அசால்ட்டா இருந்தேன். நீங்க இவ்வளவு டேக் எடுப்பீங்க எனக்கு தெரியும். சரி சரி விடு மச்சி, அவசகனமா இருக்கே, அப்படியே விட்டுருவோமா? டேய், வேணும்னா அதை பார்ட் 2 வச்சுக்கலாமே. ஐயோ, பார்ட் 2 பத்தி இப்ப பேசாதீங்க.